யோசனை பலமா இருக்கு. ஒண்ணு இல்லம்மா, ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன? மால, நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற? என்ன கேள்வி இது? நான் பூர்வ ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கணும், அதான் உங்களை மாதிரி கள்ளங்கபட இல்லாத நல்ல புருஷன் அடைய முடிஞ்சது. என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி. ஏன் எதுக்குன்னு கேட்காம எனக்கு ஒரு உதவி பண்ணணும். புதிர் போடாம சொல்லுங்க. சத்தியமா நான் சந்தேகப்பட்டோ இல்ல வேற ஏதோ எண்ணத்துல சொல்றேன்னு நினைக்காத. சூழ்நிலை காரணமா தான் சொல்றேன். என் தம்பி கூட நெருங்கி பழகிறது கொஞ்சம் குறைச்சுக்கம்மா. அப்படி பார்க்காதமால. நான் பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் மட்டும் இல்ல கொஞ்சம் பாவமும் பண்ணிருக்கேன். நான் என்ன சொல்றேன்னா புரியாத உங்களுக்கு தானே விளக்கம் சொல்லணும். எனக்கு விளங்கிடுச்சு. இட்ஸ் ஆல் ரைட். பின்னணி சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சது. அதுக்கு என்ன இப்போ? இல்ல, அம்மா நைனா கோயிலுக்கு போயிட்டாங்க, அண்ணே அண்ணி எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க, நாம ரெண்டு பேரும் தான் தனியா இருக்கோம். பொழுதே போகல. இப்ப என்ன பண்ணுங்கற? எனக்கு எல்லா விளையாட்டும் தெரியும், வரீங்களா விளையாடுவோம்? யாருடா கூப்பிடுறா? வெளில போடா. மணி யாரா? நம்ம பையன் ஏதோ கோசம் அடிச்சிருக்கா அவ்வளவுதான். போடா, சும்மா இருங்கப்பா. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையா போச்சு. இப்படியே விட்டா ரொம்ப கோயிட்டு போயிடுவா. சுமதி, 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 ஏன் அவன் அடிச்ச சொல்லுடி. அவசியம் இல்ல. இத்தனை பேருக்கு முன்னாடி அவன் செஞ்சது சொல்றதுக்கு எனக்கே வெக்கமா இருக்கு. ஐயோ அண்ணே, நைனா சத்தியமா நான் ஒரு தப்பும் பண்ணல. நீ சுமாரு, அவன் என்ன தப்பு செஞ்சான் சொல்லு. இது என்ன வீடா இல்ல கோட்டா? விசாரணை எல்லாம் பலமா இருக்கு. ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்கார பையன், அவனை எங்க கூட சரிக்கு சம்மா வச்சு ரெண்டு பேருமே விசாரிக்கிறீங்களா? எஸ், திஸ் இஸ் அ ப்ளடி கோர்ட். சுமதி, நீ இந்த வீட்டுக்கு வந்து 4 மாசம் தான் ஆகுது. அவன் 10 வருஷமா இந்த வீட்டுல வேலை செய்யறான். அவனை பத்தி உன்னை விட எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஹி இஸ் லைக் மை பிரதர். டு யூ நோ தட்? சுமு, டேக் இட் ஈஸி. சுமதி, நீ உள்ள போமா, நான் பாத்துக்கறேன். ஏன் பூசி மெழுகுறீங்க? எல்லாத்தையும் மூடி மூடி மறைச்சாதான் நாசம் ஜாஸ்தியா போகும். இந்தம்மா, யாரு எதை மூடினாங்க எதை மறைச்சாங்க, என் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுற? சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கி ஏன் ஊரை கூட்டுற? எது சின்ன விஷயம்? வீட்டுல யாரும் இல்லாதப்போ வேலைக்கார எனக்கு பொழுது போகல விளையாடுவான்னு கூப்பிட்ட, நான் போயிடுமா? யார் அப்படி சொன்னா? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு வாயால சொல்ல வேண்டியதானே? ஏன் அவனை போய் அடிக்கிற? நீங்க எல்லாம் ஒரு மனுஷன், நீ கை பிடிச்சி இழுக்காத குறைய கூப்பிடுறாங்க. அவனை அடிச்சு பல்ல உடைச்சு வெள்ள தள்ளாம என்ன கூப்பிட்டு கேள்வி கேக்குறீங்களே? சுமதி, நீ என்ன பேசுற? உண்மையதான் சொல்றேன். இந்த வீட்டுல யாருக்கு தான் வெக்கம் மானம் ரோஷம் இருக்கு? அண்ணன் பொண்டாட்டிய மாலா மாலாம் கூப்பிட்டுக்கிட்டு அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு அவளை மோட்டர் பைக்ல தூக்கி வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் சுத்துறீங்களே, யாராவது கண்டிச்சாங்களா? வெக்கத்தை விட்டு உங்க அண்ணன் கிட்ட போய் உங்க பொண்டாட்டி தான் கண்டிச்சு வைங்கன்னு சொன்னேன், அவருதான் கண்டிச்சாரா? சுமதி, எங்க ஃப்ரெண்ட்ஷிப் இவ்வளவு கொச்சையா புரிஞ்சுப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. வீட்டுல பெரியவங்க அவங்க ஒழுங்கா இருந்தா தானே மத்தவங்க ஒழுங்கா இருப்பாங்க. பத்து பகல்ல அக்கம் பக்கத்துல யாராவது இருக்காங்களான்னு கூட பாக்காம கொஞ்சறதும் கிள்றதும் கட்டி பிடிக்கிறது மாதிரி யார் பயப்படுவாங்க? சே, ஒரு அடிப்படை பண்பாடு பழக்க வழக்கம் நாகரிகம் இப்படி எதுவுமே இல்ல அது குடும்பத்துல மருமகளா வந்து மாட்டிக்கிட்டு நான் படுற வேதனை எனக்கு தான் தெரியும். சே, சுத்த மானங்கிட்ட பொழப்பா போச்சு. எனக்கும் மாலாவுக்கும் தொடர்பு இருக்கு. நான் சொல்றேன், நீ என்ன பொம்பளையா இல்ல பேயா? அவ என்ன வார்த்தை சொல்றா? நம்ம குடும்பத்தை பத்தி எவ்வளவு கேவலமா பேசா? எனக்கும் மாலாவுக்கும் கொல்லுங்க, தைரியம் இருந்தா கொல்லுங்க, அப்பதான் உங்க வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறும். ஏண்டி நாய், இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருந்தீங்கன்னா உன் கழுத்தை நெரிச்சு கொன்னிடுவேணா. போடி வரைய வீட்டு விட்டு. எப்பவும் வந்துட்டேன், மானம் உள்ளவ இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டான். நீங்க தான் என்ன சந்தேகப்படுறீங்களோன்னு நான் நினைச்சேன். போ மேலையும் என் தம்பி மேலையும் எனக்கு முழு நம்பிக்கை உண்டு. நான் ஏன் ஒண்ணு சந்தேகப்பட போறேன்? ஆனா என் தம்பி நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. நாம ரெண்டு பேரும் தானே இந்த பொண்ணை பார்த்து அவருக்கு கட்டி வச்சோம்.
மாலா, நாம செஞ்சதுல எந்த தப்பு இல்ல. அவளோ நல்ல பொண்ணுதான். ஆனா என்னன்னு தெரியல, அவ மனசுல அனாவசியமா சந்தேகங்களை வளர்த்துக்கிட்டு தானும் வந்து மத்தவங்களையும் நோக்கடிக்கிறா. அடேப்பா, எவ்வளவு சந்தேகம்! ஒரு டெவல் மாதிரில பேசிட்டு போறா. இதை எப்படி சரி பண்றது? இது சொல்லி திருந்திரு கேஸ் இல்ல, தானா உணர்ந்து திருந்தணும். அது கொஞ்சம் காலம் ஆகலாம். இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணலாம்? கோழியை பொறுத்துடலாமா? முட்டைய அண்ணி என்னாச்சு? நைனா பார்த்து வாங்க. நைனா என்ன? நைனா மலா என்னாச்சுப்பா? மலா மலா என்னாச்சு? என்னம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்லாத்தா, தானு சுத்துற மாதிரி இருக்க. மலா என்னம்மா பண்ணுது? டாக்டர் போலாமா? டிப்ஸ் கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சு. சார்தா வந்தாச்சான்? ஓகே. நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் உள்ள வரீங்களா? மிஸ்டர் வேணுகோபால், பிபி எல்லாம் எப்படி இருக்கு? எனக்கெல்லாம் ஓகே. மாலாக்கு எப்படி இருக்கு? ஷீ இஸ் ஆல் ரைட். அப்பாடா, என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். டாக்டர் உண்டா இருக்காடா? இந்த பெண்களே எப்பவுமே இப்படிதான். வாந்தி எடுத்தா கர்ப்பமா? நோ, பித்தம். அவ ரொம்ப வீக்கா இருக்கா. அவளை நல்லா சாப்பிட சொல்லுங்க. உங்களை கூப்பிட்டது காரணமே வேற. நீங்க ரெண்டு பேரும் தாத்தா பாட்டியாக போறீங்க. என்ன டாக்டர், கர்ப்பம் இல்லைன்றீங்க, பித்தன்றீங்க, இப்ப தாத்தா பாட்டியாக போறன்றீங்க, ஒன்னும் புரியலையே. உங்க இன்னொரு மருமக சுமத்தி இருக்கால, அவ உண்டாயிருக்கா? அப்படியா? இந்த நல்ல விஷயத்தை கேட்டா பாரவும் சோமும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ப்ளீஸ் சிடோ. சுமதிக்கும் உங்க மகனுக்கு ஏதாவது தகராறா? அது ஆமாங்க. சுமதி இப்ப என் பேஷண்ட். இங்கதான் அவ அட்மிட் ஆயிருக்கா. அவ கரு சிதைவு செஞ்சுக்க விரும்புறா. அதுக்கு அவங்க அப்பா ஃபுல் சப்போர்ட். அது எப்படி? புருஷன் சம்பந்தம் படிக்க முடியுமா? நீங்க பண்ணுவீங்களா? இது பாருங்க, எல்லாம் சட்டப்படிதான் நடக்குதா? வீட்டுல மாடிப்படியில தவறி விழுந்து கருசிதவாயிட்டா என்ன செய்வீங்க? மிஸ்டர் செல்லப்பா ஒரு கிரிமினல் லாயர். மிஸ்டர் வேணுகோபால், உங்க மகன் கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி சுமதி கிட்ட பேச சொல்லுங்க. சுமதி மனமாறினாத்தான் உங்க வாரிசு உங்களுக்கு நிலைக்கும். நான் மாட்டேன்னு சொன்னா கூட அவங்க இங்க இருந்து போய் வேற எங்கேயாவது அட்மிட் ஆகலாம். அதனால காரியம் தான் பெருசு, வீரியம் பெருசு இல்ல. ஜாக்கிரத, போயிட்டு வாங்க.